ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சசிஸ் ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிடி கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த ஸ்வீட்டான ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு இடியாப்ப மாவுலையும் செய்யலாம். நான் இப்போ இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு கப் அரிசி மாவுன்றதுனால ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ தேங்காவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா துருவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஈக்குவலாகவே அதுவுமே எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க, கெட்டி கெட்டியாக இல்லாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு என்ன தேவைன்றது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த அரிசி மாவை நம்ம சூடு பண்ணும்போது இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வானலில் எண்ணெயெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை, வெறும் வானலில் தான் ஃப்ரை பண்ணணும். கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து சூடாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா சுடுது. மாவோட பிசுபிசுப்பு தன்மை போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க முதல்ல மாவை. இப்போ அதை பேனில் மாற்றியாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை நம்ம இப்போ கரைச்சி எடுக்கணும். 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த வெல்லம் கரைஞ்சிரும். சப்போஸ் இந்த வெல்லத்தில் மண் இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். கட்டிட்டு அப்புறமா இதில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கினா கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தில் அவ்வளோ மண் இல்லை, நான் அதனால் அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதில் வந்து தேங்காவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதி வரணும். ஓகே, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க மாவை இதில் நம்ம சேர்க்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்ருங்க. ஓகே, பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடும். இதில் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கிண்டும்போது. நல்லா அந்த கொழுக்கட்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாகணும். அந்த அளவுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு, கையில் ஒட்டாமல் இருக்குது. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு
கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் கையில் ஒட்டலை. இதுதான் வந்து சரியான பதம் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு. கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வேக வைக்கணும். இட்லி பிளேட்டை எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் அந்த மாதிரி கிளாத்தை விரித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கையால் உருட்டி உருட்டி அப்படியே பிடிச்சி புடி கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம வைக்கணும். இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் அந்த விரலால் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. நெய் கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் உருட்டலாம். நல்லா கையில் ஒட்டாமல் வரும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும்ல. நல்லா முதல்ல ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த விரலால் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், அப்படியே வச்சிடலாம் தட்டில். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு கொழுக்கட்டையாக செஞ்சு வேக வைக்கணும். அளவுக்கு வச்சாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டை எடுத்து அதில் வச்சு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுப்பை நீங்கள் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பிளேட்டில் இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவெல்லாம் கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், புடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. ரொம்பவே ஒரு சத்தான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் கூட. ஏன்னா இதில் வெல்லம், தேங்காய், நெய் இந்த மாதிரி நம்ம நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் கமெண்ட்டை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னும் சூப்பரான ரெசிப்பியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.